உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று மாணவர் சேர்க்கை என்னும் சொல்லை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பள்ளிகள் திறந்தால் போதும் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்று விளம்பரம் செய்கிறார்கள். மாணவர் சேர்க்கை படிவங்களை வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்கிறார்கள். மாணவர்களை சேருங்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். மாணவர் சேர்க்கை என்று போடுவதிலே ஏதாவது தப்பு இருக்கிறதா என்றால் தப்பு இருக்கத்தான் செய்கிறது, வெளியில் தெரியவில்லை. என்ன அந்த தப்பு என்று சொன்னால், சேர்தல் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு. ஒன்று இணைதல், ஒன்றாகவே நெருங்கச் சேர்தல். மற்றொன்று கூடுதல். அந்த கூடா நட்பு, என் சிற்றினம் சேராமை என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்வார். எனவே பக்கத்தில் வந்து சேர்கிறது நட்பு கொள்ளுதல் என்பது ஒன்று, உறவாதல் என்பது வேறு, நட்பாடல் என்பது வேறு. எனவே இந்த சேர்க்கை என்பது நெருங்கி பழகுதலா அல்லது நண்பனைப் போல் துணையாதலா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். சேர்ப்பு என்று சொல்லியிருக்கிறது, சேர்க்கை என்று சொல்லியிருக்கிறது. ஆண் பெண் சேர்க்கை என்கிறார்கள், மகரந்த சேர்க்கை என்றெல்லாம் இருக்கிறது. எனவே அந்த சேர்க்கை என்ற சொல் இரு பொருள் படுவதனாலே அதனை நாம் வழங்குவது அவ்வளோ நல்லதல்ல. கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்று சொல்வது அதை சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிஞர்கள் ஒரு சொல்லின் பொருளை நுட்பமாக பார்ப்பார்கள். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து என் சொல்லை நாடி நாடி தேடி தேடி எந்த சொல்லை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று தெரிந்து சொல்லை பயன்படுத்து என்று திருவள்ளுவர் சொன்னார். அதை நாம் மனம் கொள்ளவில்லை. மனம் போன போக்கிலே இந்த சொல்லை சேர்த்து மாணவர் சேர்க்கை என்று நாம் பயன்படுத்துகிறோம். இது முற்றிலும் தவறு. அதை நீக்கி பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்ப்பு நடைபெறுகிறது. சேர்ப்பு படிவங்களை வாங்கி கொண்டு போங்கள். சேர்ப்பு பதிவேட்டில் பதிவாகி இருக்கிறதா என்று பாருங்கள். சேர்ப்பு படிவம், சேர்ப்பு பதிவு, மாணவர் சேர்ப்பு நடைபெறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் சரியான தமிழ். அதை விட்டு இரு பொருள் படுகின்ற மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்ற சொல்லை மெதுவாக நீக்க முயல வேண்டும். இது பள்ளிகளும் கல்லூரிகளும் இது முயற்சியில் இறங்கலாம், அரசும் இந்த முயற்சியில் இறங்கலாம். ஏன், தமிழ் மக்கள் அனைவருமே இம்முயற்சியில் இறங்கி மாணவர் சேர்க்கை என்பதை நீக்கி மாணவர் சேர்ப்பு என்பதையே பயன்படுத்துவது நல்லது.